வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லும். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி நடந்துச்சு டிசம்பர் 9th அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி டிசம்பர் 10th ஓப்பன் ஆகி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு மார்க்கெட் வந்துட்டு. டிசம்பர் 9 இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 11:40 பை கால் வந்து 3381 ஜென்ரேட் ஆகிருக்கு. ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் டார்கெட் 1 டார்கெட் 2 இருக்குது, ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் என்ட்ரி பார்க்கலாம். செல் கால் பார்த்திங்கன்னா 3375. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டாக வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 3375 அரௌண்ட் ஒரு 11:10 அப்புறமா உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. அந்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3362 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் உங்களால் ஈஸியாக வந்து செல் காலில் ப்ராஃபிட் 10 பாயிண்ட் எடுத்துருக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் 10:25 பார்த்தீங்க அப்படின்னா 3363 வந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸ் பிரேக் அவுட். ஸோ இதில் ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பை கால்னால் க்ரீன் கலர்லையும் செல் கால் அதை ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ரெட் கலரில் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து சேஞ்ச் பண்ணி காட்டும். ஸோ இது மூலிமா உங்களால் வந்துட்டு ஈஸியாக அப்சர்வ் பண்ணி என்ட்ரி எடுத்துகிட்டு பொறுமையாக நம்ம எடுத்த போர்ஷனில் தான் இருக்கான்ட்டு உங்களால் வெயிட் பண்ணி பார்க்க முடியும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு. செல் கால் வந்து ஆஃப்டர் 9:00 வந்து 3365 ரேஞ்சில் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. மார்க்கெட் அதுக்கப்புறம் நல்ல டவுனில் இறங்கியிருக்கு 3320 வரைக்கும். ஸோ இதிலையும் உங்களால் ஈஸியாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி பை கால் ஜென்ரேட் ஆகிருக்கு, பட் இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 9 பாயிண்ட் வந்து ரீச் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து செல் கால் வந்திருக்கு, பட் டவுன் சைடில் பிரேக் அவுட் கிடைக்கலன்றனால நம்ம இதில் என்ட்ரி போயிருக்க மாட்டோம். ப்ரீவியஸ் கால் போகலாம். ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு, எப்போனா 6:25 அப்புறமா. ஸோ இது ரேஞ்ச் வந்து 3374 ஜென்ரேட் ஆகிருக்கு. மார்க்கெட் நல்ல ரீச்சில் ஏறி இருக்குது. ஸோ இதிலேயும் உங்களால் ஈஸியாக 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் 2 கால் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் ஓவர் நடந்திருக்கு, அதாவது வாலடைல் மேலே கீழே ரெண்டு சைடும் மாறி இருக்கு. பட் மாறினதில் நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. என்ட்ரிஸ் எடுத்திருப்போம், பட் பெரிய ஸ்டாப் லாஸ் வந்திருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், 3374 என்ட்ரி காட்டுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட் ஏறி இருக்குது, பட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா 3369 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 5 பாயிண்ட்டில் சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு 3369 3374 5 பாயிண்ட்டில் சுவிட்ச் ஓவர். ஸோ உங்களுக்கு 5 பாயிண்ட்டில் சுவிட்ச் ஓவர் ஆனதுனால பெருசாக லாஸ் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்த என்ட்ரியில் ப்ராஃபிட்ஸ் வந்து ஈஸியாக புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 330 போல் வந்திருக்கு, 3394 செல் கால். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா டவுனில் ரீச் ஆகிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து வந்திருக்கு. ஸோ பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா 12:20 அப்புறமா வந்திருக்கு. இதுலேயும் மார்க்கெட் வந்து நல்ல ரீச் வந்து மேலே ஏறியிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்னுடைய டீட்டெயில் சிக்னலுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அது பார்க்குற மூலிமா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான லெவல்ஸை வந்து நீங்களே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.